நல்ல நகைச்சுவைகள், நல்ல இனிமையான பொழுதுகள் எல்லாம் சேர்ந்தால் உலகம் எப்போதும் எல்லாம் இன்பமயம். இந்த இடம் நல்ல இடம்ங்க, இந்த இடம் நல்ல இடம். உண்மையிலேயே நண்பர் அகமது அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள், இதில் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் மதுரையில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குது, அது ஒரு சந்தோஷம். திருப்பி சுற்றி கொண்டு மதுரையில் இறக்கி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருடைய ஜார் என்டர்டைன்மெண்ட்ஸினுடைய உரிமையாளர், அவருடைய துணைவியார் ரஹ்மா அவர்கள், அவருடைய குடும்பத்தார், வருகை தந்திருக்கிற பெருமக்கள் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய இனிய தமிழால் வணங்குகிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் பார்த்தவுடன் பெருமையாக இருக்கிறது. இந்த சமூகத்திற்காக பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த இணையர் நம்முடைய அகமது அவர்களும் அவருடைய துணைவியார் ரஹ்மா அவர்களும். அதற்காக நாம் பாராட்டினா அது பெரிய விஷயம் இல்லைங்க. அமெரிக்காவில் இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்குன்னா, நல்ல சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து டாக்டரேட் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது, கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம். ஃபேமிலி டாக்டர் கேள்விப்பட்டிருக்கோம், ஃபேமிலியே டாக்டரா, எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி என்றால், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து, பாரதியுடைய வார்த்தை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் இதெல்லாம் சிலபஸில் இருந்துச்சுங்க, சாய்ஸில் விட்டுட்டோம். அதனால தான் அது நல்ல விஷயங்கள் இருந்தது. அது சாய்ஸில் விடுறதுக்குன்னே படிக்கிறது. ஒரு தடவை சுஜாதா எழுத்தாளர், என்னுடைய நண்பர், அவர் சொன்னார், குமுதத்தை பாட புஸ்தகமாக வச்சா கூட மூணு பேர் ஃபெயில் ஆகிடுவாங்களாம். குமுதம், இந்த வார குமுதத்தை வச்சா கூட அதை படிக்க வேண்டியிருக்குமே, மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்குமேங்கிறதுனால டக்குன்னு மறந்து போயிடுமா அது. அப்படி இல்லாமல் எல்லா செய்திகளிலும் ஒரு இனிமையை சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியை சொன்னார் பாருங்க ஈரோடு மகேஷ் அவர்கள். அவர் பேசிட்டே வர்றப்போ ஒரு வார்த்தை என்னை ஒழுக்கிருச்சு அப்படியே. அதாவது டோக்கன் போடுறப்பன்னு நான் நிப்பாட்டிட்டேன் அப்படியே, இப்போ அப்படி நின்று போனேன். ஐயா அவர்கள் எப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரப்ப எனக்கு என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. எத்தனை முறை என்னுடைய பேரை அவர் சொல்கிறாரு. அது இது நான் 91 ஸ்டாண்டப் காமெடிக்கு ஒரு ஆடியோ கேசட் போட்டிருக்கேங்க, வாங்க சிரிக்கலாம். 91 அவங்களுக்கு தெரியும், அரசரடின்னு அங்கே மதுரையில் இருக்குது. அங்கே முத முதல்ல போய் நான் இந்த டேப் பண்ணி ஒரு மணி நேரம் பேச போகிறேன் நகைச்சுவை பேச்சுன்னா அவங்களுக்கு புரியலை. ஒரு மணி நேரம் பேசி எவன் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக போட்டாச்சுன்னு வச்சுங்களேன், 1000 கேசட் தாங்க நான் போட்டேன், வெறும் 1000 கேசட்டு, லட்சக்கணக்கில் விற்றுச்சு. அதே போட்டுக்கிட்டான், நான் போட்டது 1000 தான். பைரசின்னு சொல்கிறோம்ல, ஆளாளுக்கு போட்டுக்கிட்டாங்க. பூரா எங்கே போனாலும் வந்துருச்சு. ஒரு நான் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஒரு வேட்டியை விரித்து அதில் நிறைய கேசட்டு அமுச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். ஞான சம்பந்தன் பேச்சு அப்படின்னு போட்டிருக்க அதில் கூட்டமாக. நான் ஒன்று இது ஏதாவது மருந்து இருந்து விற்கிறாங்க போட்டிருக்கு, தாயத்து விற்கிறாங்க போட்டிருக்கு, போய் பார்த்தா என் பேர் போட்டு கேசட் விற்கிது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன், அந்த கேசட் கிடைக்குமான்னு. 2 நாளைக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட சொல்கிறான், 2 நாளைக்கு முதல்ல சொல்லி வச்சா தான் என் கேசட் கொடுப்பானான். நான் டேய் அப்படின்னு படார்னு அப்படி வேட்டியோட அம்பிடி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். அது வரைக்கும் அவன் என் நிமிந்து பார்க்காம விற்றுக்கிட்டு இருந்திருக்கான் என் கேசட்டை. ஆனால் என்ன மகிழ்ச்சி, உலகெங்கும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஜெயவிலாஸ் ஒரு உரிமையாளர் டிஆர் வரதராஜன் அவர்கள் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், ஆனால் நல்ல சந்தோஷமாக சிரிப்பார், அது பெரிய ஆச்சரியம். ஏன்னா பல கோடீஸ்வரர்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அவ்வளோ மகிழ்ச்சியை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட அவர் 5 கேசட் கொடுத்துருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஐயா அது அந்த 5 ஒரு தடவை எங்கேயோ காணா போச்சு அப்படின்னாரு. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன், போனால் போட்டு அவன் சிரிப்பா இல்லையா அப்படின்னாரு. என்ன நல்ல உள்ள பார்த்தீங்களா, அதை எடுத்து கேட்டு கொண்டு போனவன் அவன் கேட்டு சிரிப்பான்ல, அவன் சிரிச்சிட்டு போகிறாயா அப்படின்னார். அதுதான் அது வேணுங்க. அந்த மாதிரி
இங்கே தான் வந்ததினுடைய பெரிய மகிழ்ச்சி. மகேஷ் அவர்களுக்கு தான் சொல்லணும், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். அன்னைக்கு அவருடைய புதிய காரில் என்னை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினார். என் மகன் கார் வாங்கினது போல் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். உண்மையிலே அன்றைக்கி நேரம் இல்லை, இல்லைனா ஒரு ரவுண்டு வந்திருப்போம். இந்த ரவுண்டு வந்திருப்போங்கிறலாம் கவனமாக பேசணும். ஒரு தடவை பாண்டிச்சேரியில் பட்டிமன்றம், முன்னெல்லாம் பட்டிமன்றத்தில் என்ன செய்வாங்கன்னா அணித்தலைவர்கள் ரெண்டாவது முறையும் பேசுவாங்க, ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்லி பாசுவோம். நான் பாண்டிச்சேரியில் பட்டிமன்றத்தில் ரெண்டாவது ரவுண்டு வேணுமான்னு கேட்டேன். ஒருத்தர் இல்லை தாங்காது அப்படின்ட்டார். இல்லை பாண்டிச்சேரியில் ரெண்டாவது ரவுண்டு வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு முதல்ல கொஞ்ச நேரம் புரியலை, அப்புறம் சரி ரெண்டாவது ரவுண்டு வேணாம்னா அப்போ செத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான். அதனால் அன்றைக்கு அதை பார்த்து நான் மகிழ்ந்தேன். அதே போல் முதல் பட்டிமன்றத்தப்போ அவர் குடும்பத்தோடு வந்திருந்து அவங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும் அவர் சொன்னார் இல்லையா. நண்பர் அகமதும் அவர்களும் அவங்க வந்து வேண்டுகின்ற அந்த வேண்டுகோள், மற்றவர்களுக்காக அவர்கள் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் எப்படி எல்லாரையும் சென்றடையுதோ அதுபோல் உங்கள் நகைச்சுவையால் உலகம் சிறக்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்வே எல்லாருக்குமாக செய்யப்படுவது நாங்கள் இது இது அப்படியே போக 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 கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு. மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த தலைப்பு எப்படி கொடுக்கணும்? அப்போ அவர் தான் எனக்கு சொன்னார், எல்லாம் இன்பமயம் நான் சொல்லி அண்ணே அதே இருக்கட்டும், ஐயா அதே இருக்கட்டும், அது வச்சுருக்கேன். என்ன காரணம் இருக்கீங்களா? இது ஏன் தலைப்பு இல்லை மகேஷ், அதான் உண்மை. இது யார் தலைப்புன்னு கேட்டால் மணமகன் ஒரு படம், என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படாத பாடுபட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார். அந்த படத்தில் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடுற ஒரு பாட்டு, எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஆரம்பிக்கும். உண்மையிலே எனக்கு சில நேரம் சங்கீதம் தெரியலையேன்னு கவலை ஏற்படும். ஏன்னா நல்ல பாடல்களை வந்து அந்த பாட்டில் கேட்குறப்ப ஆரம்பிக்கிற போதே எல்லாம் இன்பமயம்னு ஆரம்பிக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய வளர்ச்சிக்கே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட நெகட்டிவான விஷயமே வராது. ஒருத்தர் அவர் அப்போ தான் வளர்ந்து வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்துக்கு வந்து நல்லதுக்கு காலம் இல்லைன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இவர் போய் என்ன பண்ணாராம், டைரக்டர்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும், ஐயா அந்த பேரை கொஞ்சம் மாற்றிடுவோமே அப்படின்னு கேட்குறாரு. என்ன அந்தளவுக்கு வந்து வளர்ந்துட்டியா அப்படின் இருக்காங்க. அதுக்கு இல்லைங்க, எங்கே போகிறேன்னு கேட்டால் நல்லது காலம் இல்லைன்னு சொல்லுவான். என்ன பார்த்தேன்னு கேட்டால் நல்லது காலம், ஒரு நாளைக்கு 100,000 பேர் இதை பயன்படுத்துகிறானோ நல்லா இருக்குது. அப்போ என்ன வைக்கலாம், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு வைக்கலாம். அந்த படம் தான் நல்லவன் வாழ்வான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் இருக்காதுங்க. இன்னொன்று, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக உள்ளவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை. வாழ்க்கையும் வார்த்தையும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் கொடையாளி கொடையாளின்னு படத்தில் மட்டும் இல்லை, நேரிலையும் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்ன சான்றுன்னு கேட்குறீங்களா?